வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையலில் பார்த்தீங்கன்னா பருப்பு உருண்டை குழம்பு செய்ய போகிறோம். அதோடைய அவரக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கப்பு சின்ன கப்பில் ஒரு கப்பு துவரம்பருப்பும் ஒரு கப்பு கடலைப்பருப்பும் நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு நல்லா ஒரு 5-6 மணி நேரம் ஊறணும். இப்போ உருண்டைக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 தேங்காய் சீட்டில் அதையும் பொடியாக நறுக்கிக்கணும். ஒரு 5-6 வெள்ளைப்பூடு, நமக்கு வெள்ளைப்பூடு எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். கொத்தமல்லி பருப்போடு அரைக்கிறதுக்கு 2 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். வரமிளகாயோடையே நம்ம கொஞ்சம் போல் சோம்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும். இது உருண்டைக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உருண்டை குழம்புக்கு பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதோடைய ஒரு 5-6 வெள்ளைப்பூடு, 4 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் கொத்தமல்லி, கருவேப்பிலை, மல்லித்தூள் பார்த்திங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன். காரத்துக்கு நமக்கு கூட வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு புளி பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் அளவு எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அவரக்காய் பொரியலுக்கு 1/4 கிலோ அவரக்காய் வாங்கி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் பாதி பருப்பை சேர்த்துருக்கேன். அதோட 2 வரமிளகாய், கொஞ்சம் போல் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சிருக்கணும். அப்போ தான் நமக்கு உருண்டை பிடிக்கிறப்ப நமக்கு உருண்டை பிரியாமல் இருக்கும். அரைகுறையாக இருந்துச்சுன்னா நம்ம குழம்புல உருட்டி போடுறப்ப தனித்தனியாக வந்துடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சிக்கணும். அதே மாதிரியே மிச்சம் இருக்கிறதையும் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதோடு நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெள்ளைப்பூடு, அதோடைய தேங்காய்ச்சில், தேங்காய்ச்சில்லாம் வேணாம்னா நம்ம துருவியும் சேர்த்துக்கலாம். அதோடைய பெரிய வெங்காயம், கொத்தமல்லி எல்லாமே நம்ம கலந்துடலாம். இப்போ இந்த உருண்டைக்கு தேவையான உப்பு, நம்ம குழம்புல வேற உப்பு சேர்ப்போம், அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கணும். நல்லா ஒன்று சேர்த்து நம்ம பிசறிக்கணும். இப்போ நமக்கு தேவையான சைஸில் நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். நான் இன்றைக்கி அப்படியே தான் நான் குழம்புல போட போகிறேன். கொஞ்சம் பயமாக இருந்துச்சுன்னா நம்ம இட்லி சட்டியில் ஒரு ஆவி வேக வச்சு நம்ம எடுத்து போட்டுக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லா உருண்டையுமே நம்ம உருட்டி வச்சாச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கு. தாளிக்கிற வடகம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெடிச்சிருச்சு. நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெள்ளைப்பூடு, அதோடைய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம போட்ட வெங்காயமும் வெள்ளைப்பூடும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம், அதோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தக்காளியுடைய குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். தக்காளி நமக்கு நல்லா கரையட்டும். இப்போ தக்காளி ஓரளவு கரைஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அதோடைய காரத்துக்கு மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா இதுவும் சேர்ந்து நமக்கு நல்லா வதங்கணும். நல்லா இந்த அளவுக்கு நமக்கு தொக்கு பதத்துக்கு வரணும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி நமக்கு குறைச்சி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த குழம்புக்கு புளி கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதோடையே 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு தண்ணியாக இருந்தால் தான் நம்ம உருண்டை போடுறப்ப குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி ஆயிரும். இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். நான் இன்னும் 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ கொதிச்சு நமக்கு பச்சை வடை போட்டு அடுப்பு மீடியமாக வச்சு முடிக்கலாம். பார்த்திங்கன்னா குழம்பு 1-5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டைகளை 2 2 சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கிறப்ப தான் சேர்க்கணும். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம மிச்ச உருண்டைகளை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற உருண்டைகளை சேர்த்துக்கலாம்.
முதல்ல ரெண்டு போட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உடையிற மாதிரி இருந்துச்சுன்னா இட்லி சட்டியில் வேக வச்சு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஒரு குழம்பு நம்ம வச்சுட்டா போதும், தயிர் சாதத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு காயே தேவையில்லை, இதில் இருக்கிற உருண்டையே நமக்கு போதும். இப்போ எல்லா உருண்டையும் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு கொதி வந்த உடனே நம்ம மூடி வச்சிடலாம். அடுப்பு மீடியமாக இருக்கட்டும், 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ பார்த்தோம்னா உருண்டையெல்லாம் நல்லா வெந்து மேலே வந்திருக்கு பாருங்கள். இப்போவே நமக்கு குழம்பு குழகுழன்னு ஆயிடுச்சு. இப்போ சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். ஏன்னா நம்ம உருண்டை பச்சையாக தான் போட்டிருக்கோம், கொஞ்சம் வெந்து வரட்டும். பார்த்தீங்கன்னா நமக்கு அடுப்பை சிம்மில் வச்சு உருண்டையெல்லாம் நிதானமாக வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை அமுத்திக்கலாம். இப்போ நம்ம குழம்ப வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சாச்சு. இப்போ அவரைக்காய் பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். தாளிக்க கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அதோடையே 2 வரமிளகாய், கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதோடையே நம்ம வெட்டி வச்சுருக்கிற அவரைக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ 1 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி விட்டாச்சு. நான் நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ காய்க்கு தேவையான உப்பு போட்டு நம்ம கலந்து விட்டுடலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். நான் பாசிப்பருப்பு 1/4 கப்பு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதில் மஞ்சள்தூள் சேர்க்கலை, அதனால் இப்போ காயில் சேர்த்துட்டேன். இப்போ மூடிடலாம். அடுப்பு மீடியமாக இருக்கட்டும், ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ அவரைக்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நம்ம கொடியாக நறுக்கிறதுனால டக்குன்னு வெந்துடும். இப்போ நல்லா வெந்துருச்சு. நான் 1/2 கப்பு பாசிப்பருப்பு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு எதுவுமே நான் சேர்க்கலை, வெறும் பாசிப்பருப்பு தான் நான் வேக வச்சுருக்கேன். குழைய வேகக்கூடாது, நமக்கு ஓரளவுக்கு மலர வெந்திருக்கணும். இப்போ இதையும் சேர்த்து கலந்துடலாம். இப்போ இதோடையே தேங்காய் துருவல், ஒரு சில்லு தேங்காய் நான் துருவி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் சேர்த்து கலந்து விட்டு நம்ம அடுப்பு அமுத்திடலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் தயாராகிடுச்சு. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை இழுக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். வணக்கம்.